கொங்கு ஈஸ்வரன் 100 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் கொங்கு மண்டலத்தில் மாவட்ட பிரிப்பு என்பது நடக்கும் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களால் புகழப்பட்ட அமைச்சர் செங்கோட்டையன் இன்று சர்ச்சையில் சிக்கி உள்ளார். அவர் பேசியதற்கான காரணம், கொங்கு மண்டலத்தின் அதிமுக கோட்டையில் ஓட்டை விழ செய்த கொங்கு ஈஸ்வரனா, அல்லது கொங்கு மண்டலத்தில் அதிமுக தலை தூக்க முடியாது என்ற காரணமா? தமிழக அரசிற்கும் இந்திய அரசிற்கும் வரிகளை வாரி வழங்கும் கொங்கு மண்டலத்தை வஞ்சிக்கிறதா அதிமுக? கொங்கு ஈஸ்வரன் அவர்களுக்கும் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற வார்த்தை போரின் விவாதம் தான் இன்றைய நமது கிங் வாய்ஸில் நாம் காணவிருப்பது. மத்திய மாநில அரசுகளுக்கு வரி வருவாயை வாரி வழங்கும் கொங்கு மண்டலத்தை பழிவாங்குகிறதா அதிமுக? கடந்த சுதந்திர தின உரையின் போது முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வேலூர் மாவட்டத்தை 3 பிரித்து ஒரு மாபெரும் அறிவிப்பை, அதுவும் அந்த மாவட்ட மக்களின் 30 ஆண்டு கால வேண்டுகோளை நிறைவேற்றியிருந்தார். அந்த மாவட்ட மக்களின் வேண்டுகோளாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் தொடர்ந்து போராடி வந்ததும் தொடர்ந்து கேட்டு வந்ததையும் இப்பொழுது நிறைவேற்றியுள்ளார். அதில் சர்ச்சைக்கு இடையிலான கருத்துகளும் பரிமாறி வருகிறது. அது என்னவென்றால், திமுகவின் கோட்டையாக இருக்கும் வேலூரை சுக்குநூறாக உடைத்தால் அதிமுக பலம் பெற்றுவிடும் என்று அந்த மாவட்ட அமைச்சர்களும் கட்சியினரும் கருதியதாகவும், இதனால் அந்த மாவட்டத்தில் தனக்கு பெரும் செல்வாக்கு உருவாகிவிடும் என்றும் அதிமுக அரசு நம்புகிறது என்று இருந்த நிலையில், அதற்கான ஒரு கருத்தை வேலூர் மாவட்டத்தை பிரித்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, அதேபோல் கொங்கு மண்டலத்தில் கோபியை தலைமையிடமாகவும் பொள்ளாச்சியை ஒரு தலைமையிடமாக கொண்டு 2 மாவட்டங்களை பிரிக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையை எப்பொழுது நிறைவேற்றப் போகிறீர்கள் என்று கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் ஒரு வேண்டுகோளை அரசாங்கத்திற்கு விடுத்திருந்தார். அதில் அவர் மேலும் பல தகவல்களை, அதாவது கொங்கு மண்டலத்திலிருந்து தான் அதிமுகவிற்கு பெரும்பான்மையான அமைச்சர்கள் வீற்றிருக்கிறார்கள், கடந்த ஆட்சி அமைத்ததே கொங்கு மண்டலத்தை சார்ந்த எம்எல்ஏக்களின் வருகையினால் மட்டுமே இந்த ஆட்சி உறுதி செய்யப்பட்டது என்றெல்லாம் கருத்துக்கள் வந்த வண்ணம் இருந்தாலும், கொங்கு மண்டலம் வளம் பெற வேண்டுமென்றால் சேலம், ஈரோடு மற்றும் கோவை மாவட்டங்களை பிரித்து இதுபோன்று மாநில எல்லைகளை கருத்தில் கொண்டு கொங்கு மண்டலத்தை வளர்ச்சிக்கான பணிகளிலும் இந்த மாவட்டத்தை சார்ந்த மந்திரிகளும் முதல்வர் எடப்பாடி அவர்களும் முடிவெடுக்க வேண்டும் என்று கொங்கு ஈஸ்வரன் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்று பவானிசேகர் டேம் நீர் திறப்பு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மிக ஒரு அலட்சியமான பதிலை கூறியிருக்கிறார். அதாவது, வேண்டுகோள் விடுப்பது அனைவருக்கும் சுலபம், அந்த வேண்டுகோள் விடுப்பவர் நகரின் மையப்பகுதியில் 100 ஏக்கர் நிலத்தை வழங்கினால் இதற்குண்டான ஆவணத்தை, கோரிக்கையை நான் வைக்க தயார் என்று அமைச்சர் செங்கோட்டையன் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இது எவ்வளவு ஒரு மோசமான கருத்து என்பதை உணராமல் கூறுவதற்கு அமைச்சர் செங்கோட்டையன் ஒன்றுமல்ல, இன்றோ நேற்றோ வந்த அமைச்சர் அல்ல, அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் அதிகப்படியான அரசு ஆலோசனைகளை வழங்கிய அமைச்சர் செங்கோட்டையன் வாய் தவறி கூறிவிட்டேன் என்று என்னாலும் சொல்ல முடியாத நிலையில் உள்ள அரசியல் தலைவர். அதற்கு உடனடியாக கொங்கு ஈஸ்வரன் மறுப்பு தெரிவிக்கிறார். என்னவென்றால், அப்பொழுது 100 ஏக்கர் நிலத்தை கொடுத்தால்தான் மாவட்டத்தை பிரிப்பீர்களே, ஆனால் வேலூரில் அந்த 3 மாவட்டங்களிலும் தலா 100 ஏக்கர்கள் வீதம் 300 ஏக்கர் நிலத்தை வாரி வழங்கிய தர்ம பிரபுகள் யார் என்று கூறுங்கள் என்று அரசுக்கு வினா விளங்குள்ளார். கொங்கு ஈஸ்வரனுக்கு கடந்த தேர்தலில் சவாலுக்கு சவால் விடுத்த மந்திரிகள் அனைவரும் மண்ணை கவியதை நாடறிந்தது. கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. அந்த கோட்டையை முக ஸ்டாலினுடன் இணைந்து கொங்கு மண்டலத்தில் அனைத்து இடங்களையும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வகையில் வடிவமைத்ததில் முக ஸ்டாலினுடன் இணைந்து கொங்கு ஈஸ்வரனுக்கும் பெரும்பங்கு இருக்கிறது என்பதையெல்லாம்
அதிமுக அரைந்து கொங்கு மண்டலத்தின் படுதோல்விக்கு காரணம் கொங்கு ஈஸ்வரன் தான் என்றெல்லாம் கருதி அவர் எந்த கருத்தை கூறினாலும் மாற்று கருத்து கூறுவதே அதிமுக அமைச்சர்களின் குரலாக இருக்கிறது. அதில் தானும் அதோடு சேர்ந்தவன் தான் என்ற வகையில் அமைச்சர் செங்கோட்டையனும் அதை வழிமொழிந்திருக்கிறார். அந்த வகையில் பார்த்தால் கொங்கு ஈஸ்வரன் மற்றும் அதிமுக இந்த இரண்டு கட்சியினரிடையே வளர்ந்து வரும் பகையின் காரணமாக கொங்கு மண்டலத்தையே வஞ்சிக்கிறது அதிமுக அரசு என்ற குற்றச்சாட்டு கொங்கு மண்டல மக்களிடம் இன்றும் நேற்றும் ஆங்காங்கே ஒலித்து கொண்டுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால், தமிழக அரசாகட்டும் இந்திய அரசாகட்டும் பெரும்பான்மையான வரி வருவாயை இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கும் தொழிலதிபர்களும் கொங்கு மண்டல மக்களும் தான் வழங்குகிறார்கள். அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 60% அதிகமான வரி வருவாயை கொங்கு மண்டலம் தான் வழங்குகிறது என்றெல்லாம் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை அதை நிரூபித்து வருகிறார்கள் கொங்கு மண்டல மக்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாவட்டங்களை பிரிப்பதில் இந்த மண்ணின் சேர்ந்த முதல்வருக்கு என்ன கஷ்டம் இருக்க போகிறது என்று கொங்கு மண்டல மக்கள் கேட்கிறார்கள். இதற்கு கொங்கு ஈஸ்வரன் மேல் ஏன் இவ்வளவு வஞ்சம் கொண்டு இருக்கிறது அதிமுக என்று பார்த்தால், கடந்த தேர்தலில் நிர்மூலமானதும் அதற்கு அடுத்தபடியாக அந்த கட்சியினரை உடைக்க அதிமுக முயற்சி மேற்கொண்ட பொழுது தேர்தல் காலத்திலும் முயற்சி மேற்கொண்டனர். அதிலும் அந்த முயற்சிகள் எதுவும் அதிமுக கை கூடவில்லை. அவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு இயக்கமாகவே இல்லை என்று அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சவாலுக்கு சவால் விடுத்தனர் தேர்தல் காலத்தில். ஆனால் அவர்கள்தான் இல்லாமல் போனார்கள் என்ற வரலாற்றை செய்து முடித்து விட்டார் கொங்கு ஈஸ்வரன் என்பதுதான் தேர்தல் கால வரலாறாக இருந்தது. தேர்தலுக்கு பின்பும் அதிமுக அந்த கொங்கு கட்சியை அசைக்க பார்த்தது, இழுக்க பார்த்தது, அனைத்துமே எடுபடாமல் போனது. ஏனென்றால் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் முக ஸ்டாலினுடன் ஒரு அரசியல் கணக்கை போட்டு தெள்ள தெளிவாக ஒரு நிலையில் சென்று கொண்டிருக்கிறார். அதிலும் கடந்த ஆடி 18 அன்று ஓடா நிலைக்கு எந்த அமைச்சர் பெருமக்களும் பெருமளவில் வராத நிலையில், முதலமைச்சர் அவர்களும் வராத நிலையில், திமுகவின் புதிய முகமாக இருந்தாலும் தலைமையின் முகமாக கருதும் உதயநிதி ஸ்டாலினை தீரன் சின்னமலைக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து தனது பலத்தை திமுகவினரிடமும் உலகிற்கும் காட்டிவிட்டார் கொங்கு ஈஸ்வரன். இதையெல்லாம் உளவுத்தரையின் மூலம் வரும் தகவலை எல்லாம் சேர்த்த வண்ணம் கொங்கு ஈஸ்வரனை என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போயிருக்கிறார்கள் அதிமுக தலைமையுமாகட்டும். ஏன், அமித்ஷாவே அந்த நிலைமையில் தான் இருக்கிறார். நம்மிடம் இருந்த ஒரு கூட்டணி கட்சியினரை நாம் இழந்து விட்டோம், இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பதுங்கியுள்ளோம். ஒவ்வொரு முறையும் அமித்ஷாவிடம் எடப்பாடி அவர்களும் வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் வாங்கி கட்டி கொள்வது என்னவென்றால், அவ்வளவு கூறினீர்களே கொங்கு மண்டலத்தில் சிபிஆரை மட்டும் கோயம்புத்தூரிலேயே வெற்றி பெற வைக்க முடியாத நீங்கள் கூறுக்கும் எந்த கணக்கையும் நீங்கள் ஜெயிக்க வைக்க முடியாது. நீங்கள் எல்லாம் பார்ப்பதற்காக பேசுகிறவர்கள்தான், நீங்கள் ஒரு அரசியல்வாதிகளே அல்ல என்பது போன்ற காரசாரமான கருத்துக்களை பாஜக தலைமை அவர்கள் மேல் விடுவதற்கு காரணம் இந்த கொங்கு மண்டல தோல்விதான். கொங்கு ஈஸ்வரன் மேலும் இன்று கேட்ட கருத்தில், நிலத்தை கொடுக்க மறுக்கும் மக்களிடம் ஏன் 8 வழிச்சாலையை திணிக்கிறீர்கள், எரிவாயு திட்டத்தை ஏன் திணிக்கிறீர்கள், உயர் மின்னழுத்த கோபுர திட்டத்தை மக்கள் நிலம் கொடுக்க தயாராக இல்லாத போதும் ஏன் திணிக்கிறீர்கள் என்று அரசிற்கு எதிர்வினா எழுப்புகிறார். இதையெல்லாம் எங்கே செல்கிறது என்று பார்த்தால், அதிமுகவின் முதல்வர் முதல் அதிமுகவின் கடைமட்ட அமைச்சர் வரை வாய் ஜவாடாலில் மாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். திண்டுக்கல் சீனிவாசன் பேசியது ஒரு காமெடியாக பார்க்கப்பட்டாலும், மதுரையில் ஒரு தர்மாகுல் மினிஸ்டர் கூறியதை கேலி பேசிய ஊடகம், அதையெல்லாம் மேலாக இந்த கொங்கு மண்டலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களே வாய் ஜவாடாலில் மாட்டி விழிப்பிதுங்கிய தினம் 2 தினங்களுக்கு முன்பு மேட்டூர் அணை நீர்த்திருப்பு விழா முடிந்தவுடன் முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களை நீங்கள் பூமிக்கே பாரம் என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை, தான் முதல்வர் என்றதை நினைப்பே இல்லாமல் தெருவில் நின்று ஒருவர் பேசுவது போன்று ஒரு முதலமைச்சர் பேசிய கருத்து
தமிழக அரசியல் வரலாறிலே பெரும் சர்ச்சைக்கு ஏற்படுத்தியது. முதலமைச்சர் எப்படி என்றால், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலம் தொட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பயண திட்டத்தை வெற்றிகரமாக முடித்து கொடுத்து கொண்டிருந்த சாரதியாக வலம் வந்த அமைச்சர் செங்கோட்டையன் ஏன் அடுத்து முதல்வர் பதவிக்கு சர்ச்சைக்கு ஆளாகாத இருக்கும் ஒரே அமைச்சராக பார்க்கப்படும் செங்கோட்டையன் இன்று இந்த சர்ச்சைக்குரிய பதிலை ஏகத்தாளமாக கூறியிருக்கிறார். இதையெல்லாம் பார்த்தால் அதிமுகவில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? மக்கள் என்பவர்கள் விலை கொடுத்தால் வாங்கிவிடலாம், வாக்கிற்கு விலை கொடுத்தால் வாங்கிவிடலாம் என்று தவறான கணக்கை போட்டு கொண்டிருக்கிறார்களோ, அல்லது இன்னும் இரண்டாண்டு காலத்திற்கு நம்ம யாரும் அசைக்கக்கூட முடியாது என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்களோ என்றுதான் தோன்றுகிறது. ஏனென்றால் செல்லூர் ராஜு பேசியதோ திண்டுக்கல் சீனிவாசன் பேசியதோ பெரிய அளவில் ஊடகங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள் ப. சிதம்பரத்தை பற்றி பேசிய வார்த்தை மிக கடினமான வார்த்தை. அதற்கு அவர் கூறிவிட்டு பின்பு திரைமறைவில் ப. சிதம்பரத்திடம் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் கூட அது தவறான ஒரு முன்னோதாரத்துக்கு முதல்வர் அவர்களே வித்திட்டு விட்டார். அதை வழிமொழிகிறேன் என்பது போல் சீனியர் அமைச்சர் செங்கோட்டையனும் இன்று இந்த கருத்தை வலியுறுத்தியுள்ளார். அதனால் கொங்கு மண்டலத்தை கோட்டையாக வைத்திருந்த அதிமுக கோட்டை விட்ட சில தினங்களாக மீண்டும் அதை தவறை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறதோ என்றுதான் நமக்கெல்லாம் தோன்றுகிறது. இந்த கருத்து என்பது 100 ஏக்கர் நிலத்தை கொடுத்தால்தான் மாவட்டத்திற்கு பிரிப்போம் என்று கூறினால் எந்த மாவட்டமும் பிரிக்கப்பட முடியாது. அதிலும் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் கூறிய இன்னொரு கருத்து, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அலுவலகம் அமைப்பதற்கும் மாவட்ட நீதிமன்றங்கள் இது போன்ற ஒருங்கிணைந்த இடங்களை அமைப்பதற்கு 100 ஏக்கர் இளம் எதற்கு என்று வினா எழுப்பியுள்ளார். ஒரு சாதாரண பிரச்சனையை ஊதி பெருசாக்குவது என்பது அதிமுக அமைச்சர்களும் முதலமைச்சரும் செய்யும் வேலையாக இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தால் இவர்கள் எல்லாம் இன்னொரு பிரச்சனையை மறைப்பதற்கு இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குகிறார்களோ என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக வருகையின் போது முதல்வர் மாற்றம் குறித்து பேசியதாகவும், முதலமைச்சர் வெளிநாடு பயணமே சர்ச்சையில் இருப்பதாகவும், என்று வேணாலும் இந்த ஆட்சிக்கான முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டிருப்பதால் என்ன பேசுகிறோம் என்றே தெரியாமல் பேசுகிறார்களா அமைச்சர்கள் என்றெல்லாம் இருக்கிறது. இதில் மக்கள் தான் பாதிக்கிறார்கள். இதுக்கான காரணத்தை அதிமுக மக்களிடம் தெள்ள தெளிவாக விளக்க வேண்டிய சூழ்நிலையில் அதிமுகவும் இருக்கிறது. ஏன் அமைச்சர் செங்கோட்டையனும் இருக்கிறார். அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக அமைச்சர்களிலேயே மிக சிறந்தவர் என்று பெயர் எடுத்தவர். அவருக்கு இப்பொழுது ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தி இருக்கிறது. இது மட்டும் அவப்பெயர் அல்ல, 2 தினங்களுக்கு முன்பாக அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்த அறிவிப்பு என்பது மாணவர்கள் கையில் கயிறு கட்டக்கூடாது, நெற்றியில் பொட்டிடக்கூடாது என்று கூறினார். கூறிய சில மணி நேரங்களில் ஹச்சிராஜாவின் கண்டன குரலுக்கு ஏற்பு மறுப்பு அறிக்கை வருகிறது. அதற்கு முன்பு தமிழ் புத்தகத்தில் தமிழ் மொழியை சிறுமைப்படுத்தியதை அதிமுகவின் பங்கு என்று சர்ச்சைக்குரியவுடன் பார்க்காமல் வெளியிட்டு விட்டேன் என்று வெளியிடுகிறார். இதெல்லாம் சீனியர் அமைச்சரான செங்கோட்டையனுக்கு அழகல்ல. அப்படியே பார்த்தால் இவர்கள் யாரை திருப்தி செய்வதற்காக இது மாதிரியான வேலைகள் செய்கிறார்கள் என்று பார்த்தால், மத்தியில் பாஜகவை திருப்திப்படுத்துவதற்காகவும், ஹச்சிராஜா ஒரு கண்டன குரல் கொடுத்தவுடன் தனது அறிவிப்பிலிருந்து பின்வாங்குவதையும் பார்த்தால், அதிமுகவில் ஒவ்வொருவரும் மத்திய அரசை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய, அடுத்து இன்னும் சில நாட்களில் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கப் போகிறோம் என்று மக்களுக்கு குறித்த ஒரு விதமான பயமும் அவர்களிடம் இல்லாமல் இருப்பதுதான் ஏன் என்ற கேள்விதான் பெருமளவு எழுப்புகிறது. பார்க்கலாம் இதற்கான விடை என்ன, இதற்கான மறுபறிவிக்கை வருகிறதா, அல்லது கொங்கு மண்டலத்தை வஞ்சித்தே தீர வேண்டும் என்று அதிமுக இருக்கிறது என்பதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லப் போகிறது. பார்க்கலாம்.